அதிமுக இனோவா பிரபலம் நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதா தனக்கு பரிசாக வழங்கிய இனோவா காரை இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருப்பி ஒப்படைத்தார். இதுகுறித்து நாஞ்சில் சம்பத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2012 டிசம்பர் 16 இயக்க பிரச்சாரத்திற்காக கழகத்தின் பொருளாளர் பெயரில் வாங்கப்பட்ட கார் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அம்மா அவர்கள் சாவியை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த காரை கட்சியின் பிரச்சாரத்திற்காக தவிர என்னுடைய சொந்த உபயோகத்திற்காக ஒரு நாள் கூட பயன்படுத்தவில்லை. பிரச்சாரம் இல்லாத நாட்களில் என்னுடைய நண்பர் ஜாஃபர் அலி வீட்டில் பாதுகாப்பாக நிற்கும். இப்போது 8 காலமாக பிரச்சாரம் இல்லை. வீணாக அதை வைத்து கொண்டு இனோவா சம்பத் என்ற பழியையும் சுமந்து கொண்டு எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணி இன்று காலை தலைமை கழகத்தில் ஒப்படைத்துவிட்டேன் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு சசிகலாவை பொதுச் செயலராக நியமிக்க கட்சியில் பல மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்திய போதும் நாஞ்சில் சம்பத் அமைதி காத்ததும், சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்ற போது அவர் கலந்து கொள்ளாததும், மேலும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபொழுது நான் ஜெயலலிதாவிற்கு மட்டுமே விசுவாசி என்று அவர் பலமுறை கூறி வந்த நிலையில், அவரின் இன்றைய செயல்பாடு அதிமுகவின் புதிய முடிவுகளை ஏற்கவில்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.